வட இந்தியர்கள் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் பயணிக்கிறார்கள் என்ற வெறுப்பு பேச்சுகளும் காணொலிகளும் பரவும் இந்த சூழலில் டிக்கெட் எடுத்தும் ட்ரெயினில் பயணிக்காத மக்கள் குறித்த தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்பவர்கள் குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏன், சில சமயம் நீங்களே கூட ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்திருக்கக்கூடும். ஆனால் இங்கு சிலர் ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறார்கள், ஆனால் அதில் பயணம் செய்வதில்லை. ஏன் என்று காரணம் தெரியுமா? உத்தரப்பிரதேசம் பரக்கி ராஜில் தயால்பூர் என்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது. இங்குதான் மக்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள். இதற்கான காரணம் கொஞ்சம் புதிரானது மற்றும் நெகிழ்வானது. இந்திய பிரதமராக இருந்த நேரு, ரயில்வே அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரியிடம் தயால்பூரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனை ஏற்படுத்த கூறி வலியுறுத்தினர். 1954 ரயில்வே ஸ்டேஷனும் ஏற்படுத்தப்பட்டது. ஏறத்தாழ 50 ஆண்டுகள் அது செயல்பட்டது. ஆனால் 2006 அந்த ஸ்டேஷன் மூடப்பட்டது. குறைந்தபட்ச வருவாய் கூட அது ஈட்டவில்லை என்பதுதான் இந்த மூடு விழாவுக்கு சொல்லப்பட்ட காரணம். இது தொடர்பாக பேசிய மக்கள் தொடர்பு அதிகாரி ஹிமான்ஷு சேகர் உபாத்யாயா, குறைந்தபட்ச வருவாய் கூட ஒரு ரயில்வே நிலையம் ஈட்டவில்லை என்றால் அந்த ரயில்வே நிலையத்தை மூடலாம். பிரெஞ்ச் லைனில் 25 டிக்கெட்டுகளும் ட்ரெயின் ரூட் லைன்களில் 50 டிக்கெட்டுகளும் குறைந்தபட்சம் விற்க வேண்டும். அது இல்லாத போது ரயில் நிலையத்தை மூடலாம் என்றார். நீண்ட மக்கள் போராட்டத்திற்கு பிறகு 2022 அந்த ரயில் நிலையத்தை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர ரயில்வே நிர்வாகம் ஒப்புக்கொண்டது. ஆனால் பெரும்பாலான ரயில்கள் அங்கு நிற்பதில்லை. இப்படியான சூழலில் மீண்டும் அந்த ரயில்வே நிலையம் மூடு விழா காணுவதை மக்கள் விரும்பவில்லை. இந்த ரயில்வே நிலையம் மீண்டும் மூடு விழா கண்டுவிடக்கூடாது. அதற்காக தான் நாங்கள் பயணம் செய்கிறோமோ இல்லையோ டிக்கெட்டுகளை வாங்குகிறோம். பெரும்பாலான ரயில்கள் இங்கு நின்று சென்றால் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கிறார் உள்ளூர் வாசியான பிரபாகர் சிங். இந்த வழித்தடத்தில் செல்லும் ஒரே ஒரு ரயிலால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் இந்த வழித்தடத்தில் வேறு சில ஊர்களுக்கு மக்கள் பயணம் செய்ய விரும்புகிறார்கள். இதனை மக்கள் டிக்கெட் மட்டும் எடுப்பதன் மூலம் அரசுக்கு சொல்ல விரும்புகிறார்கள் என்கிறார். ரயில்வே ஆபரேட்டரான புனித் சிங் 2022 ஜனவரி இந்த ரயில்வே நிலையம் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு மாதம் 700 ரூபாய்க்கு டிக்கெட்டுகளை விற்றிருக்கின்றன. ஆனால் இப்பொழுது அதுவும் சரிய தொடங்கியிருக்கிறது.